புத்தம்பது வருடம் 2022 யாருக்கு என்ன செய்யும் பார்ப்போம். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 2022 ஆண்டை பொறுத்தளவு கொஞ்சம் நீங்கள் சூதானமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லி ஆகணும். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கிறத அடுத்தவங்ககிட்ட காட்டிக்க வேண்டாம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறத இழந்துட வேண்டாம். குறிப்பாக சொல்லணுன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, பாக்கெட்டில் பர்ஸு வச்சாலும் சரி, இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பேப்பரில் கையெழுத்து போடுறது, லோன் வாங்குறது கையெழுத்து போடுறது, இல்லை பேங்க்கில் போய் ஏதாவது பேப்பரில் கையெழுத்து போடுறது, இப்படிங்கிற எந்த பேப்பரில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிற ஒரு பிரின்சிபலை இந்த வருஷத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஏனென்றால் ராசியிலேயே சனி பகவான் வீற்றிருக்கிறார், இந்த ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏழாம் இடம் என்பது வேற ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஏழாம் இடம் என்பது அன்றாடம் நாம் நடத்துகிற நிகழ்ச்சிகள், அன்றாடம் நாம் யாரை பார்க்கின்றோம், யாரை பார்த்து பேசுகின்றோம், என்ன செய்கின்றோம், என்ன தொழில் பண்ணுறோம், எங்கே என்ன கையெழுத்து போடுறோம், பேசுகிறோம், இப்படிங்கிற எல்லாமே ஏழாம் இடத்தை அமைந்திருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருப்பது என்பது இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு விதமாக சிக்கல் வருவதற்கும் ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் வரலாம். அதனால் இப்போ கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக வாழ்கிறது அப்படிங்கிறத இந்த வருடத்தை பொறுத்தளவு கொஞ்சம் முதல்ல கையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடியது உங்களை காப்பாற்றும். அப்போ என்னதான் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு போனாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன உறுதி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வழிவிடும். இந்த இரண்டாம் பாவாதிபதி போய் ஜென்மத்தில் உட்கார்றதுனால இறைவனே விரும்புகிற பிள்ளைகளாக நீங்கள் பார்க்கப்படுகிற காரணத்தால் பெரியோர்கள், யாரென்று தெரியாதவர்கள், ஆசாபாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், ஞானிகள், துறவிகள், குருக்கள், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மூலமான அறிகுறிகள், அந்த ஆலோசனைகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடக்கூடியதாக இருக்கும். தயவுசெய்து குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவங்க, கோயில் குளத்துக்கே போகாதவங்க, இந்த பெரியோர்கள், நீத்தார்களுக்கு திதி செய்யாதவர்கள், இவர்களெல்லாம் கூட இந்த மகரத்தில் பிறந்திருப்பீர்களானால் இந்த 2002 புரட்டாசி மாதம் வரும்போதாவது அந்த மகாளி அமாவாசத்தில் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் இன்னும் ஒருபடி நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல் மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல போய் உட்கார போகிறார். ஏப்ரல் 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்கிற காரணத்தால் தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கையில் வைத்துக்கொண்டு வீடு மனை வாங்குவது, பொருளாதாரத்தை வளப்படுத்துவது, சொத்துக்களை பெருக்கிக் கொள்வது, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, பணம் வச்சு பணம் தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே ஏப்ரல் 14 அப்புறமாக கொஞ்சம் ஓரளவுக்கு தொழிலில் நல்லபடியான சூடு பிடிக்கும். ஆக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 9 இடத்தை குரு பார்ப்பது என்பது மூன்றாம் பாவாதிபதியே 9 இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குறிப்பாக எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகள் வரும். அதுபோல் மாமியாருக்கு மருமகளுக்கு ரொம்ப நாளாக ஒத்துப்போகலை, ஒரே அடி தடியும் சண்டையுமா இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே கெட்டுப்போச்சு, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்த பெண்களுக்கு கூட ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு விடுவு ஏற்பட்டு ஒரு நல்ல விதமான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். எல்லாருமே அவங்கவங்க போக்கில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். வீடு மனை வாசல், கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, இது சம்பந்தப்பட்ட அத்தனைகளும் உங்களுக்கு ஒரு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. கடன்பட்டாவது நீங்கள் வீடு வாங்கலாம், கடன்பட்டாவது கார் வாங்கலாம், இப்படிப்பட்டதையும் ஒரு பக்கம் செய்யுங்க. நான் முதல்ல சொன்ன எல்லாத்தையுமே ஒரு வட்டத்துக்குள்ளே கட்டுப்பாடாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ வீடு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குற போது 30 லட்சத்துக்கு வீடு வாங்கலான்னா 28 லட்சத்துக்கு வீடு பாருங்கள். அது 40 லட்சத்துக்கு வீடு வாங்கிட்டு கட்ட முடியல, இல்லை அடிப்படை ஆரம்ப பணமே எனக்கு பத்தலைன்னு நீங்கள் மல்லு கட்டுறது தேவைப்படாது, அதை கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும். நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளின் மூலமான முன்னேற்றங்கள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி. 5 பாவாதிபதியே ராசிக்கு 12 இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கூட பணம் ஒரு பக்கத்தில் செலவானாலும் அது சுப விரயமாக செலவாகுது, பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், இவைகளெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பங்கள், கச்சேரிகள், கோர்ட்டு, வழக்கு, சிக்கல், இதிலெல்லாம் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 14 அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் வரும். கணவன் மனைவி குடும்ப ரீதியாக இருந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த 2022 கொஞ்சம் மன அமைதியை தேடிக்கொள்ளணும். வட்டம் போட்டு ஒரு சுருக்கமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டீர்களானால் குடும்பத்திலே குழப்பங்கள், வரவு செலவுகளில் குழப்பங்கள், குடும்பத்திலே விரிசல்கள், பிரிந்து போவது, பிளவுகள் ஏற்படும்
காணப்படுவது இது சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதனால நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 2022 உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல பெற்றோர் உற்றார் உறவுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காசு பணம் சொத்து சுகம் பூர்வீக சொத்துக்கள் இவைகளில் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்கள் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏழரச்சனி ஒரு பக்கம் ஜென்மச்சனியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜென்மச்சனியாக இருக்கிற காரணத்தினால ஏழாம் இடத்தை பார்ப்பது மூன்றாம் இடத்தை பார்ப்பது பத்தாம் இடத்தை பார்ப்பதாக இருக்கிற காரணத்தினால உடன்பரப்புகளோடு கொஞ்சம் வாய் தகராறுகள் வந்துடக்கூடாது. அது மாதிரி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். கடன் வாங்கி தொழில் பண்ணுறது கடன் கொடுத்து தொழில் பண்ணி பார்க்கறது இந்த ரெண்டுமே கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதியதொரு தொடர்புகள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் உருவாகும். ஆக வீண் விரயங்கள் வீண் செலவுகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இப்படி சொல்லுகின்ற பெரிய தொந்தரவுகள் வந்துவிடாது. இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு இந்த 2022 கனகச்சிதமாக வாழ்கிறது எப்படி இல்லை அதிகமாக விளம்பரப்படுத்திக்காமல் நம்மளோட வேலையை எப்படி நம்ம செய்யலாம் நம்ம கைக்குள்ளே ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு எப்படி செய்கிறது மூன்றாவது நபருக்கு சொல்லாமல் நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்தா நல்லா இருக்குமா இராதா இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களையும் செய்திகளையும் நீங்கள் சற்று ஆழமாக யோசித்து விட்டு காரியம் மாற்றுகின்ற போது நிச்சயமாக பெரியதொரு துன்பங்களோ துயரங்களோ வந்து உங்களை ஒன்று கெடுத்துறாது. பயப்பட தேவையில்லை. மகரத்தில் பிறந்தவர்கள் ஏழரச்சனி ஒரு பக்கத்தில் நடந்தாலும் முயற்சி எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பொருந்தும்.